ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற படம் வேறு வந்து போரட் டூ. ஸோ இது வந்து 2006 வந்து போரட் அப்படின்ற ஒரு படத்தோட சீக்வன்ஸ். அப்படின்னா இது வந்து மோக்கோ டாக்குமெண்ட்ரி அப்படின்ற ஒரு படம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ உள்ள இஷ்யூஸை வந்து அங்கே உள்ள உண்மையான ஒரு இடத்துக்கு போய் ஒரு காமெடி கலந்து சொல்கிற மாதிரி தான் இந்த இதை சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ போரட் அப்படின்றது வந்து 2006 வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து லாரி அப்படின்றவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதை ப்ரொடியூஸ் பண்ணி நடித்தவர் வந்து ஜோரோச் அப்படின்றவர் இருந்தும் அதுக்கப்புறம் சச்சா அப்படின்றவரும் நடிச்சிருக்காரு. அவர் தான் வந்து இந்த படத்தோட வந்து ஹீரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி பண்ணியிருப்பாரு. நான் அந்த ஃபஸ்ட் இது வந்து பார்க்கல. பட் ஆனால் அந்த ஃபஸ்ட் இதை வந்து கூகுளில் பார்க்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 மில்லியனில் இந்த படம் எடுத்து 2,662 மில்லியன் டாலர் வரை இது வந்து அவ்வளோ வேர்ல்டு வைடாக வந்து சம்பாதிச்சிருக்கு. இது வந்து ஒரு அவ்வளோ பெரிய லாபம் வந்து இந்த படம் இது போயிருக்கு. இது வந்து ஆஸ்கார் அவார்டுக்கெலாம் நாமினேட் ஆகிருக்கு. ஆஸ்கார் அவார்டு வந்து பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேன்ற அவார்டு வாங்கியிருக்கு. பட் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிறைய அவார்ட்ஸ் வந்து இதில் நாமினேட் ஆகி வின் பண்ணியிருக்கு. ஆஸ்கார்லே வந்து பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே சொல்லிட்டு வாங்கியிருக்கு இதில். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய படத்தோட செகண்ட் பார்ட் தான் வந்து இந்த படம். ஸோ இப்போ எடுத்திருக்க படம். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு 1.5 hour தான் வந்து படமே. ஸோ அவர் இதில் நடிச்சிருக்கவர் வந்து உண்மையாலே உள்ள ஈவெண்ட்டுக்கெலாம் போய் அங்கே நடக்கிற ஒரு காமெடியை வந்து சொல்கிறது. சில பேர் இவரை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க, சில பேர் வந்து வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த இது வந்து இவர் வந்து 2007 அப்புறமே வந்து இந்த கேரக்டரில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஒரு உண்மையான ஃபங்க்ஷனில் வந்து இவரை வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அப்போயே வந்து டவுட் வந்திருக்கு இவர் அடுத்த ஏதோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறாருன்னு. ஸோ அந்த படம் முடித்தோடனே வந்து 2020 வந்து அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த படம் வந்து போரட் சப்சிக்யூண்ட் மூவி ஃபிலிம். ஸோ இதில் வந்து அவரோட பொண்ணை வந்து அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் மைக் அவருக்கு வந்து நான் டெலிவரி பண்ண போகிறேன், அவருக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியை வச்சு அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு எங்கெங்கெல்லாம் போகிறாரு, அந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு, அப்போ எந்த இடத்துக்கெல்லாம் போகிறாரு அப்படின்றது தான் அந்த காமெடி. இதில் வந்து கதைன்னு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஏன்னா அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் பற்றி நிறையா காமெடி பண்ணியிருக்காரு. ஒரு பேபி சிட்டருக்காக அவங்க வீட்டுக்கு போவார், அந்த பொண்ணை வந்து பார்த்துக்கோன்னு சொல்லுவார், அங்கே காமெடி பண்ணுவார். சில பேர் ரோட்டில் போகும்போது போரட் போரட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு இடத்துல வந்து அந்த மாற்றி மாற்றி பேசிக்கிற மாதிரி டாக்ஸ் பிரிண்ட் பண்ணுவாங்க, அதில் ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வீடு எங்கேயுமே தங்க இல்லை, ஏதோ வைரஸ்ன்னு சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் தங்க முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் தங்கி அங்கே ஒரு 3 பேர் கூட செம்மையாக சேட்டை பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போய் என் பொண்ணுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, அது என்னோட பையன் என்னோட புள்ள தான், அதை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த டாக்டர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக பதில் சொல்லுவார், சரி ஓகே கடவுள் வந்து நம்மளை படைச்சிட்டான், கடவுள் நம்ம தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக பேசுவார் இவர் யாருன்னே தெரியாமல். இதே மாதிரி வந்து எந்தெந்த இடத்துக்குலாம் போகிறாரோ அங்கே வந்து ஒரிஜினலாக காமெடி பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் தான் குழந்தைய வந்து கூண்டில் அடிச்ச போட வந்து ஒரு பெரிய கூண்டு போய் கேட்பார், அவனும் வந்து சிரிச்சுக்கிட்டே இது வந்து 900 bucks அப்படிமா. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மூக்கு மென்ட்ரி அந்த மாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு படம். ஸோ இந்த மாதிரி வந்து லைவாக இருக்க இடத்துல போய் அங்கே போய் காமெடி பண்ணிக்கிட்டு ரொம்ப ஆனால் ரொம்ப நிறைய இடத்துல வந்து ரொம்ப வல்கராகவும் நிறையா பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அடல்ட்ஸுக்கான மூவி தான். ஆனால் படம் போடுறப்போ வந்து 3 வயசு கீழே இருக்கவங்க தான் பார்க்கூடாமல் போகிறாங்க. பட் ஆனால் வந்து நிறைய அடல்ட் சம்மந்தமான இந்த இதெல்லாம் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது அந்த போரட்டான படம் நான் பார்க்கறதுனால அது இந்த அளவுக்கு ஒரு 18-20 million dollars பண்ணி $2,000+ வந்து ஆயிருக்குன்னா அவ்வளோ ஒரிஜினலாக இருந்ததுனால தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமுமே வந்து நல்ல ஒரு ரேட்டிங்ஸோட தான் இருக்குது. பார்க்குறப்பே வந்து நிறைய இடத்துல அவ்வளோ நல்லா காமெடி இருக்குது. ஏன்னா இவர் வந்து இந்த இன்னசென்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு, இவங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு, அவங்க வந்து இன்னசென்ட்டாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு செம்ம ஜாலியாக இருந்துச்சு படம். வந்து 1.5 hour வந்து போகிறதே தெரில. இதில் லாஸ்ட்டில் வந்து இந்த ட்ரம்ப் ஒபாமா அவங்கள பற்றிலாம் வந்து செம்மையாக நக்கல் அடித்து பேசியிருப்பார். அது இந்த COVID-19 அதை பற்றி நக்கல் அடித்து பேசியிருப்பார். நிறையா அவர் அதாவது சிம்பிளாக வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிதமாக சொல்லணும்னா இப்போ நம்ம அந்த யூடியூப் அந்த ஃபேஸ்புக்கெலாம் வந்து அந்த பிரான்ஸ்டர் ராகுல் அந்த அவர் இருப்பாப்பு, அவர் வந்து போய் காமெடி தான் பண்ணிட்டு இருப்பாரு. பட் அவரை பற்றி தெரியாதவங்க வந்து ரொம்ப சீரியஸாக பேசி பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது ஒரு ஒரு ப்ராங்க் வந்து நடந்தால் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ப்ராங்க் பண்ணால் எப்படி இருக்கும். பட் அதுலேயே வந்து அதில் அப்போ உள்ள அரசியல், அப்போ உள்ள பிரச்சனை, அப்போ உள்ள அரசியல் தலைவர்கள் அதெல்லாம் வந்து இந்த ஒரு கருப்பு அந்த அந்த பிளாக்கு அந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுறது அதெல்லாம் சேர்ந்து நக்கல் அடித்த மாதிரி ஒரு இது பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த படம். இந்த படம் பார்க்குறப்போ வந்து 1.5 hour வந்து செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கு. அது அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் என்ன இடத்துக்கு போகிற அந்த பொண்ணு பண்ணுற காமெடிலாம் வந்து செம்மையாக இருக்குது. டான்ஸ் ஆறேன்னு சொல்லிட்டு அது பண்ணுற ஒரு கூத்து, அதுக்கப்புறம் வந்து குரங்கை வந்து நானே கடிச்சு தின்னுட்டுன்னு சொல்கிறப்போ ஒரு காமெடி, நிறைய இடத்துல வந்து காமெடி வந்து செம்மையாக ஒர்க் அவுட் இருக்குது. அது இவர் பார்க்குறப்பே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்காரு. அதேமாதிரி ஸ்டார்டிங்கே வந்து அவர் ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளேஸ்லேருந்து அவர் கிளம்பும் போதே வந்து நான் போயிட்டு வரேன் கசாக் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ
கஜகஸ்தான் சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து அவர் கிளம்பும் போதே வந்து நான் போறேன் சொல்ற மக்கள் எல்லாம் தயவு செய்து போயிடு வராது அப்படின்னு சொல்லி கெட்டவர் சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரு அந்த சீக்வன்ஸ் காட்டுறதுக்காக வந்து நான் வந்து ஒரு பிரசிடென்ட் வீட்டுக்கு ஆப்போசிட்ல போயிட்டு நான் ஷீட் பண்ணிட்டேன் அதனால என்னை ஜெயில போட்டாங்க. ஸோ 16 வருஷம் அந்த 2000 அதுல இருந்து இதை ஒரு 14 வருஷம் அதை மேட்ச் பண்றக்காம இப்ப ஜெயில இருந்திருக்கேன். ஜெயில இருந்து இவருக்கு வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து அந்த வைஸ் பிரசிடென்ட் போய் சேர்க்கணும், மைக் அவர்கிட்ட வந்து சேர்க்கணும்னு சொல்லி போலீஸே வந்து ஒரு டாஸ்க் கொடுத்து அனுப்புற மாதிரி தான் காட்டிருப்பாங்க ஸ்டார்டிங்ல அந்த ஒரு கண்டினியூஷன் வரணும்னு. அதுக்கப்புறம் அந்த அவர் பொண்ணு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் பண்ற காமெடி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படம். ஒரு 1.5 hour வந்து படம் வந்து போனதே தெரியல, அவ்வளவு ஜாலியா அவரும் என்டர்டைனிங்கா இருந்துச்சு. ஸோ படம் வந்து அமேசான் பிரைம்ல இருக்கு, ஸோ கண்டிப்பா பாருங்க. அப்ப நடக்கிற அரசியல் பிரச்சனை எல்லாத்தையுமே பத்தி பேசியிருக்கோம். ஸோ டைம் இருந்தா கண்டிப்பா பாருங்க அமேசான் பிரைம்ல. பை.